Hello, welcome. Welcome to my channel, Simply Subha Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோனா நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்க டிஷ்வாஷர் பத்தின ரிவ்யூவ தான் உங்களோட ஷேர் பண்றேன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதை தான் ஷேர் பண்ண போறேன் ஸோ ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு நினைச்ச ஒரு ப்ராடக்ட் இது வேணுமா வேண்டாமா சரியா இருக்கா இல்லையா ஏன்னா நிறைய பேர் ஒரு மிக்சட் ஒப்பீனியன் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வாங்கிட்டேன் எனக்கு எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க வேணுமா வேண்டாமா அப்படின்னு கண்டிப்பாக இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க அதே மாதிரி இதோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது எப்படி இதில் பாத்திரத்தை அரேஞ்ச் பண்ணலாம் இதோட சில டிமெரிட்ஸ் எல்லாமும் இருக்குல்ல அதெல்லாமும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ என்னென்ன மாதிரியான ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இங்கே சிங்கப்பூரில் நீங்கள் இருக்கீங்கன்னா நான் சொல்கிற ப்ராடக்டை நீங்கள் அப்படியே தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை இந்தியாவில் இருக்கீங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் அடாப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் வாங்க குயிக்காகவே இதை பற்றின கம்ப்ளீட் ஒரு டெமோவாக உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது எஸ்பெஷலி நம்ம இந்தியன் குக்கிங் அப்படின்னாவே கொஞ்சம் வந்து நம்ம நிறைய குக் பண்ணுவோம் பாத்திரம்லாம் ஸ்ட்ரெயின்டாக தான் இருக்கும் அப்படியே பல பலன் கண்ணாடி பாத்திரத்தில் சமைக்கிற மாதிரியான சமையல் கிடையாது ஸோ அதெல்லாம் இதில் க்ளீன் பண்ணுதாங்கிறது தான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இதில் பார்த்த உடனே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது கண்டிப்பாக இதோட ஒரு மேனுவல் வரும் அதில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் நான் யூஸ் பண்ணதுலேருந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு சிம்பிள் ஆப்ரேஷன் தான் இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் தான் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஸோ இதை இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் இந்த ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு எது சூட்டபிள்னு பார்த்து ஒரு ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே கண்டிப்பாக தெரிஞ்சிடும் எது உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டடாக இருக்குன்னு நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவையோ இல்லை நார்மலியோ பிக் பண்ணிப்பேன் இந்த ஆட்டோவில் வச்சதுக்கப்புறம் வேரியோ ஸ்பீடுன்னு கொடுத்தேன்னா எனக்கு நியர்லி ஒரு 1 hour 20 minutes எனக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆகி வந்துடும் ஸோ இந்த ஆப்ஷனை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே உங்களோட டோரோட ஃப்ரண்ட்லேயே வந்து இதோட டீட்டெயில் ஃபுல்லுமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்து எது வேணுமோ அதை பிக் பண்ணி உங்களோட வெசல்ஸ் வந்து எதில் பர்ஃபெக்ட் க்ளீனாக வெளியில் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ ஹைஜீன் ப்ளஸ்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி பாட்டில் சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க குழந்தைங்க இருக்காங்க ஃபீடிங் பாட்டில்லாம் நீங்கள் வாஷ் பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது தான் இது வெறும்னு ரின்ஸ் லைக் சாதாரணமாக ரின்ஸ் பண்ணி தான் எடுக்கணும் பெருசாக வாஷிங் தேக்கலாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டார்ட் டைமர் ஒன்று இருக்கும் ஸோ இந்த சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து எனக்கு ஒரு 6 hours கழித்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ 6 hours செட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இது ஓட ஆரம்பித்து 1 hour 20 minutes கழிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து ரெடி ஆகிருக்கும் வெசல்ஸ் ஸோ காலம்பரை ரெடி ஆகணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டோன்னா இது அப்படியே ஹோல்டில் இருக்கும் ஃபார் நெக்ஸ்ட் 6 hours அதுக்கப்புறம் இப்போ இதோட மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இதோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நம்ம கையால் வாஷ் பண்ணும்போது தண்ணி வந்து ஜாஸ்தியாகவே தான் செலவாகும் ஸோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு கிராஃபாகவே காமிச்சிருக்கேன் என்னோட வாட்டர் யூசேஜ் வந்து குறைஞ்சிருக்கு ஒரு 1 month நான் இதை யூஸ் பண்ணதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அஃப்கோர்ஸ் இதுக்கு கொஞ்சம் கரண்டில் தான் ஓடுதுங்கிறதுனால செலவு இருக்குது பட் இது அதுவும் எனக்கு காம்பன்சேட் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு யூஸ் பண்ணுறது நார்மலாக நம்ம விம் லிக்விடெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த எக்கோவரோட இந்த டேப்லெட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இதோட ப்ரைஸ் என்னங்கிறதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப பெரிய செலவு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு $10 ஆகுது எனக்கு சிங்கப்பூரில் ஸோ இந்தியாவில் என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குங்கிறதும் எனக்கு ஐடியா இல்லை அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ரின்சைட் ஸோ இது தேவைப்படாதோ இந்த எக்கோவர் மட்டும் டேப்லெட்ஸ் போட்டால் போதும் அப்படின்னு நினச்சேன் நான் ஏன்னா இது வந்து ஆல் இன் ஒன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சால்ட் ரின்சைட் அண்ட் அந்த வாஷிங்கானது அப்படின்னு பட் இதை மட்டும் போட்டபோது இருந்த ரிசல்ட்டை விட இந்த ரின்ஸ் எய்டை போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் இருந்தது பயங்கர ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் ஒரு ஷைனிங்காக கிடச்சிது ஸோ அதனால கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக ரின்சைடுங்கிறது போட்டு தான் ஆகணும் அவ்வளோ ஒரு க்ளோ கிடைக்கணும் பாத்திரத்தில் அப்படின்னா ஸோ இதோட ப்ரைஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மினிமம் $5 ஆகும் பர் மந்த்துக்கு ஸோ இது ஒரு $10 இது ஒரு $15 இந்த சொல்யூஷனுக்கு கொஞ்சம் செலவாகும் பட் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது அதை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் கூட வேலை தான் ஸோ இதில் வந்து இப்போ எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் என்ன மாதிரிலாம் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இதில் மெயினாக எங்கே வந்து அந்த ரின்சைடு அந்த டேப்லெட்ஸ்லாம் போடணும் அப்படின்னா
இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட இந்த டேப்லெட்ட போடணும் சோ ஜஸ்ட் நம்ம வந்து இத ஓபன் பண்ணி இதல போட்டுட்டு இத க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இந்த ரின் சைடுக்கான ஒரு ஓபனிங் கொடுத்திருப்பாங்க சோ இதல தான் வந்து ரின் சைடு வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த salt போடுற இடம் சோ இதுக்குள்ள தான் வந்து salt ஃபில் பண்ணோம் சோ இங்க சிங்கப்பூர்ல இருக்கறனால நான் வந்து salt போடுறது இல்ல ஏனா வாட்டர் வந்து இங்க ஹார்ட் வாட்டர் கிடையாது சோ இந்தியால இருக்காங்கனா கண்டிப்பா salt வந்து ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும் அதுக்கு அப்புறம் இங்க ஒன்னு இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து just filter சோ நம்ம மோஸ்ட்லி பாத்திரத்தை போடும்போதே நம்ம அந்த இருக்கிற அந்த கச்சடாவ எல்லாமே clear பண்ணிட்டு தான் போடணும் இன் கேஸ் நீங்க ஏதாவது ஒரு சில பீசஸ் இருக்கு அதுலயே சாதம் அப்படிலாம் இருக்கு அப்படினா இத just நீங்க எடுத்துட்டு இத வந்து clean பண்ண வேண்டியதுதான் ஈஸியா நீங்க clean பண்ணிடலாம் சோ இத தனித்தனியா எடுத்து அப்படியே நம்ம வாஷ் பண்ணோம் ரன்னிங் வாட்டர்ல அப்படினாவே இது clean ஆயிடும் சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பால் பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெறும்னா வெள்ளையா இருந்தது பால் காய்ச்சினதுனா கண்டிப்பா போய்டும் ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் அது வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆயிருக்கு பொங்கி வழிஞ்சு சோ அதனால நார்மலா வெறும் ஸ்க்ரப் வச்சு நான் அத ஒரு தடவை ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் வந்து டிஷ் வாஷர்ல போட போறேன் சோ மத்த பாத்திரங்கள் பிளேட்ஸ் அதெல்லாம் நார்மலா ஒரு வாஷ் கொடுத்துட்டு நீங்க இதல அப்படியே அடிக்கிட வேண்டியதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் கிளாஸ்வேர் செராமிக்லாம் நல்ல க்ளீன் ஆகி சூப்பரா பளபளன்னு வரும் பட் அலுமினியம் நான்ஸ்டிக் இல்ல இரும்பு கடாயெல்லாம் போட்டா என்ன ஆகும் அப்படினா ஒரு மாதிரி வெள்ளை பூத்தா மாதிரி ஆயாச்சு சோ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் சோ எனக்கு வந்து அந்த நான்ஸ்டிக் கோட்டிங்கே வந்து அந்த ஷைன்ல இல்லாம போன மாதிரி தெரிஞ்சது மத்தபடி ரொம்ப ஸ்ட்ரெயின்டு வெசல்ஸ்லாம் அடி லேயராவும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற கப்ஸ் அண்ட் மக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் அதெல்லாம் வந்து மேல் லேயரில் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பால் பாத்திரத்தை சின்ன பாத்திரங்கிறனால மேலேயே தான் அடுக்கியிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துக்கும் ஒரு ஒரு பத்து நாள் ஆகும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க நம்மளோட பாத்திரம் எங்கே ஃபிட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ பிளாஸ்டிக்ஸ்லாம் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே டிஷ் வாஷர் சேஃபுன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை போட முடியும் அதே மாதிரி இந்த கவுத்து வைக்கும்போது ஒரு குழிவாக இருக்கிற இடத்துல தண்ணி தேங்கும் ஸோ மோஸ்ட்லி மிக்சியோட ஜாரெல்லாம் போட்டால் அடியில் அந்த புஷ்ஷுக்குள்ளே தண்ணி தேங்கியிருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க கடைசியாக இந்த எல்லாத்தையும் லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடியில் ஒரு வீலும் மேலே ஒரு வீலும் இருக்கும் ரெண்டுத்தையுமே ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு எந்த பாத்திரத்துலையும் இடிக்கலையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம 6 hours கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முடிஞ்சாச்சு சைக்கிள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ கிளாஸ் வேஸ் அண்ட் செராமிக்லாம் சூப்பர் க்ளீனாக வரும் அதே மாதிரி நம்மளோட அந்த குழியில் தண்ணி இருக்குன்னு சொன்னேன்ல அதை பார்த்தீங்கன்னா தெரியும் குழியில் அந்த தண்ணி தேங்கியிருக்கு மெயினாக வந்து பால் பாத்திரம்தான் வந்து நம்மளோட கன்சர்ன் ஸோ அதுவுமே சூப்பர் க்ளீனாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா பாய்